ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் அல்ல இறையொரு கருணையாளும் குருவருளின் துணையாளும் அடியேன் கடந்த 28/9/2021 செவ்வாய்க்கிழமை என்றும் 29ஆம் தேதி புதன்கிழமை மத்தியாஷ்டமி என்றும் இந்த மகாலய பட்சத்திலே மாபெரும் ஸ்ரீ சூரிய நாராயண ஹோமம், ஸ்ரீ லட்சுமி நாராயண ஹோமம், உமாமகேஸ்வர ஹோமம் ஆகியவைகளை இறையொரு கருணையாலும் குருவின் துணையாலும் அடியே நடத்தப்பெற்று அன்றைய தினம் மாலையிலே சர்பசாந்தியும் நடக்கப்பெற்று 29ஆம் தேதி புதன்கிழமையன்று மத்தியாஷ்டமி தினத்தன்று ஒரு 70 பேருக்கு ஒரே நேரத்திலே மாபெரும் திலகோமமும் செய்விக்கப்பட்டு அந்த திலகோமத்திலே மண்டலத்திலே கேசவாதி நாராயணம் என்று சொல்லக்கூடிய துவாதச மண்டலத்திலே பித்ருக்களை அழைக்கப்பட்டு பிரதிமையிலே ஆவாகனம் செய்யப்பட்டு அவர்களுக்கு பூஜைகளெல்லாம் செய்விக்கப்பட்டு நாராயண பலி என்கின்ற மிகச்சிறந்த ஒரு நாராயண பலியும் மோட்ச நாராயண பலியும் சேர்க்கப்பட்டு அந்த பித்ருக்களுக்கு மோட்சத்தை அளிக்கும் விதமாக நடைபெற்ற இந்த மகா யாகத்திலே பித்ருக்களெல்லாம் திருப்தி அடைந்து அவர்களை கடலிலே சமுத்திரத்திலே சென்னை பெசன் நகர் லட்சுமி நாராயணர் சன்னதிக்கு எதிராக அமைந்துள்ள கடற்கரையிலே அனைத்து பித்ருக்களையும் கடலிலே சேர்க்கப்பட்டு அந்த பூஜையானது பிராமண போஜனத்துடனும் 16 பிராமணர்களுக்கு 16 விதமான தானங்களை அளித்து மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இந்த மாலைய பட்சத்திலே இந்த சூரிய நாராயண ஹோமம் ஏன் செய்கின்றோம் என்று சொன்னால், சூரியன்தான் ஆத்மகாரகன், பிதுர்காரகன். அதனால் சூரிய நாராயண ஹோமத்தை செய்வித்தால் சூரியனுடைய அருளினால் பித்ருக்கள் மோட்சத்தை அடைவார்கள். ஏனென்று சொன்னால் பித்ருக்களுக்கு வசு ருத்ர ஆதித்ய சம்பந்தம் என்கின்ற ஒரு சம்பந்தம் ஒன்று. அந்த அடிப்படையிலேயே சூரியன் பித்ருக்களுக்கு மிக முக்கியமான ஒரு கடவுளாக போற்றப்படுகிறார். அதே மாதிரி சரீரத்துக்கு அதிபதியான ருத்ரன், அதனால் உமாமகேஸ்வரர் ஹோமங்களும், சரீர ஆத்மா ஜீவாத்மா ஐக்கிய மத்தியத்திற்காக அந்த லட்சுமி நாராயண ஹோமமும் அன்றைக்கு செய்விக்கப்பட்டது. அன்றைய தினமே காலையிலே மோட்ச நாராயண பலி என்கின்ற பலி, இதில் பித்ருக்களை கேசவாதி நாராயண அந்த துவாதச மண்டலத்திலே 12 திருநாமங்களுக்கு 12 மண்டலங்கள் துவாதச மண்டலங்கள் அமைத்து அதிலே அனைத்து பித்ருக்களுடைய சுரூபமாக பிதர்வர்க்கம், மாத்ருவர்க்கம், காருண்ய பிதர்வர்க்கம் என்று 3 வர்க்கத்திற்கு பிரதிமைகளை அமைக்கப்பட்டு அவர்களை சுற்றி 12 இலைகள் மற்றும் 4 இலை, அதன் பிறகு 7 இலைகள் பட்சணங்கள் எல்லாம் சேர்த்து காய்கறிகள் மளிகைப் பொருட்கள் எல்லாம் சேர்த்து மோட்ச நாராயண பலி விசேஷமாக செவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்று மாலையிலே சர்பசாந்தி. ஏன் என்று சர்பசாந்தி என்று சொன்னால், ராகுக்கு பிதர்பிதாமகி அப்பாவளி முன்னோர்களுக்கு ராகு அதிபதியாக இருப்பதாலும், மாத்தூர் மாதாமகி கேது அதிபதியாக இருப்பதாம் அம்மாவளி முன்னோர்களுக்கு அதிபதியாக இருப்பதனால், அந்த ராகு கேது என்கின்ற சர்பக்கிரகமாக இருக்கிறதுனால் சர்பசாந்தி என்கின்ற பூஜையும் முன்னோர்களுடைய கோபங்களும் குரோதங்களும் சாபங்களும் தீர்க்கும் முகமாக சர்பசாந்தியும் நடைபெற்றது. புதன்கிழமை என்று திலகோமம், எல்லினாலும் நெல்லினாலும் அந்த 70 குடும்பங்களுடைய முன்னோர்கள் அகால மரணம், துன்மரணம், காருண்ய பித்ருக்கள், பிதர்வர்க்கம், மாத்ருவர்க்கம், இறந்த முன்னோர்களுக்கு அவர்களெல்லாம் மோட்சத்தை அடையணும், நற்கதி அடைய வேண்டும் என்று சொல்லி நடைபெற்ற திலகோமத்தில் அனைவருக்கும் சங்கல்பம் செய்விக்கப்பட்டு அனைவருக்கும் மண்டலங்களை அமைத்து அந்த மண்டலத்தின் நடுவிலே அவர்களுடைய பித்ருக்களை பிரதிமையிலே ஆவாகனம் செய்து விசேஷமாக யோகங்கள் நடைபெற்று கடற்கரையிலே சேர்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த ஹோமத்தினுடைய ஒரு அடுத்த பகுதியாக வருகின்ற மகாலய அமாவாசை என்று, அதாவது 6ஆம் தேதி புதன்கிழமை, அக்டோபர் 6ஆம் தேதி புதன்கிழமை என்று காலை 10 மணி அளவில்
சென்னையிலே மேற்கண்ட நடைபெற்ற இடத்திலேயே அந்த ஆலயத்திலேயே இந்த பூஜையும் நடைபெறவிருக்கிறது. பிதிர் பூஜை நடைபெறவிருக்கிறது. இந்த பிதிர் பூஜையிலே அமாவாசை என்று செய்யப்படுகின்ற பிதிர் பூஜையிலே அப்பாவளி முன்னோர்கள் பிதுர்வர்க்கம் என்று சொல்லக்கூடிய அப்பாவளி முன்னோர்களுக்கு ஒரு தம்பதியும் ஒரு கணவன் மனைவியும், அம்மாவளி முன்னோர்களாக பாவித்து ஒரு தம்பதியும், மாத்ருவர்க்கம் ஒரு தம்பதியும், அதற்போக அகால துர்மரண தெரியாத முன்னோர்கள் அவர்களுக்காக காருண்ய பித்ரு என்கின்ற ஒரு தம்பதியும், மூன்று வகையான தம்பதிகளை மூன்று தம்பதிகளை வரவழைத்து அவர்களை பிதுர்வர்க்கம் மாத்ருவர்க்கம் காருண்ய பித்ருவர்க்கம் என்று வரித்து அவர்களுக்கு ஆசனங்களை சமர்ப்பித்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து புடவை வேஷ்டி வஸ்திரங்கள் தானங்கள் செய்து அதுபோக 16 வகையான சௌபாகிய திரவியங்களை அவர்களுக்கு அளித்து அவர்களுக்கு பூஜைகள் செய்து பிதிர் பூஜை செய்து அதன் பிறகு அவர்களுக்கு இலைகளை இட்டு போஜனம் செய்வித்து அதனுடன் 100 பிராமணர்களுக்கு அவர்களுடன் 100 பிராமணர்களுக்கும் போஜனை செய்வித்து அன்றைய தினம் 12 மணிக்கு மேல் 500 ஏழைகளுக்கு அன்னதானமும் செய்யப்படுகிறது. இந்த மகாலய பட்சத்திலே ஏன் இந்த பிதிர் பூஜை தம்பதி பூஜை செய்கிறது ஏன் என்று சொன்னால், இந்த மகாலய பட்சம் என்பது முன்னோர்கள் யமதர்மராஜன் நம்முடைய முன்னோர்களை பிதர்லோகத்திலிருந்து பூமிக்கு சூரியனுடைய ஒளி கதிர்கள் வழியாக கிரணங்கள் வழியாக பூமிக்கு அனுப்புவார். அவ்வாறு சூரியனுடைய ஒளி கிரணங்கள் வழியாக பூமிக்கு வருகின்ற முன்னோர்கள் நம்முடைய பித்ருக்கள் பௌர்ணமி பிரதமையிலிருந்து, அதாவது 21 இந்த வருடம் செப்டம்பர் மாதம் 21 தேதி அன்று பிரதமை பௌர்ணமி பிரதமை என்று இங்கே பூலோகத்திற்கு வந்து இந்த 15-16 தினங்களும் இந்த பூமியிலே வாசம் செய்து கடைசியாக இந்த மகளை அமாவாசையிலே நாம் செய்யக்கூடிய பிதிர் பூஜையை அவர்கள் ஏற்று திருப்தி அடைந்து அதன் பிறகு அவர்கள் பிதர்லோகம் திரும்பிச் செல்வார்கள். இந்த மகளை அமாவாசைக்கு மறுநாள் என்று காலையிலே திரும்பிச் செல்வார்கள். அவ்வகையிலே அந்த பித்ருக்களை திருப்திப்படுத்தும் முகமாக, வழியனுப்பு முகமாக, சந்தோஷப்படுத்தும் முகமாக, பிதிர் பிரீத்தியாக இந்த பிதிர் பூஜையானது அன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. எனவே இந்த பிதிர் பூஜையில் கலந்து கொள்பவர்கள் தங்களுடைய பெயர், நட்சத்திரம், கோத்திரம், ராசி இவற்றை அனுப்பி இதற்கு குறைந்தபட்சமாக 500 ரூபாய் என்றும், அதிகபட்சமாக அன்னதானத்திற்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்யலாம் என்றும் கூறி இந்த மகாலயபட்ச அமாவாசை என்று விசேஷமாக செய்யப்படும் இந்த பிதிர் பூஜையிலே அனைவரும் பங்கெடுத்து கொண்டு கலந்து கொண்டு என்று சொன்னால் யாரும் நேரடியாக கலந்து கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த கொரோனா என்கின்ற இந்த ஒரு நோயின் காரணமாக அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாததனால் இந்த பூஜைகளை நாங்களே செய்வித்து உங்களுக்காக நாங்களே சங்கல்பம் செய்து இந்த பிதிர் பூஜையை சிறப்பாக நிறைவேற்ற இருக்கிறோம். உங்களுக்காக இதை வீடியோ காலிலே அல்லது ஆன்லைனிலே உங்களுக்கு இதனுடைய ஒளிபரப்பை செய்ய ஏற்பாடு செய்திருக்கிறேன். எனவே தாங்கள் தங்களுடைய கோத்திரம், பேர், நட்சத்திரம் முதலியவற்றை உங்களுடைய நண்புடைகளுடன் என்னுடைய தொலைபேசி கீழே காணவின்றைய தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவித்து பதிவு செய்து பித்ருக்களுடைய ஆசியை பரிபூர்ணமாக அனைவரும் அடைய இத்தருணத்திலே, அதுவும் இந்த மகாலய பட்சத்திலே உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்.